காலையில் எழுந்ததும் அந்த குரு பெருமான் ஞானானந்தர் இருக்கிறாரே, அவர் பெருமையை சொல்லுவதற்கு எனக்கு யோக்கியதை போதாது. ஞானானந்தா என்று சொல்லுகிறவர்கள் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சி உண்டாகும். எழுந்ததும் ஞானானந்தா என்று ஒருமுறை கூறுங்கள். உணவை எடுக்கும் பொழுது ஞானானந்தா என்று ஒருமுறை சாப்பிடுங்கள். படுக்கும் பொழுது ஞானானந்தா என்று கூறி படுங்கள். உங்கள் வாழ்க்கை மலரும் செம்மையடையும். நான் பிரச்சாரத்திற்கு வரவில்லை, சத்தியத்தை கூற வந்திருக்கிறேன். ஞானிகளுக்கெல்லாம் ஞானியவர், நீங்களெல்லாம் வணங்குகின்ற சத்திய சாய்பாபா இருக்கிறாரே, அவரே தபோவனம் வந்து குருநாதனை வணங்கி பிரசாதம் பெற்றுச் சென்றார் என்று நான் இருந்தேன். சீரடி சாய்பாபா குழந்தையாக இருக்கும் பொழுதே நம் குரு பெருமான் பார்த்திருக்கிறேன் என்று சொன்னார். ராமலிங்க வள்ளாலாரை பார்த்தவர், ராமகிருஷ்ண பரமஹம்சர் 12 வயதிலே தீட்சை பெறும்பொழுது நான் அருகில் இருந்தேன் என்று கூறியிருக்கிறார். கபீர்தாசை கண்டதாக சொல்லியிருக்கிறார். ஞானிகள் பொய் பேச மாட்டார்கள், மகான்கள் பொய் பேச மாட்டார்கள். அருள் என்று ஒன்று உலகத்திலே உண்டென்றால் அது ஞானானந்தத்தின் வடிவம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் திருமதி தேவகி கிருஷ்ணன் அவர்கள் தபோவனம் வந்தார்கள். பல நாட்கள் குருநாதனோடு தங்கினார்கள். அப்பொழுது குருநாதரை அந்த அம்மையார் மலேயாவுக்கு சுவாமி வர வேண்டும் என்று அழைத்தார். மலேயாவிலே தங்கள் திருவடி பட வேண்டும் என்று வேண்டினார். சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஏற்கனவே மலேயாவில் இருந்திருக்கிறேன், மறுபடியும் வர வேண்டுமா என்று இறித்தார். பிறகு மலேயா மக்களுக்கு அருள் வாக்கு கொடுத்து டேப் செய்து கொள்ள சொன்னார். இன்று அவர் சத்தத்தை கேட்க முடியாது, ஆனால் அந்த டேப்பிலே அவர் சத்தம் பதிக்கப்பட்டிருக்கிறது. மலேயாவில் நாம் வரும் காலம் உண்டு, வருவோம் என்று சொன்னார். அவர் வர முடிகிறதோ இல்லையோ, அவருடைய அருள் வந்து கொண்டே இருக்கிறது மலேயாவிற்கு. நீங்கள் எல்லாம் பெரும் பாக்கியசாலிகள், புண்ணியசாலிகள். காரணம், அந்த பெருமகான் இந்த மலேயா நாட்டிலே பல நூறாண்டுகள் இருந்திருக்கிறார். பர்மாவிலிருந்து இங்கு வந்து இப்பொழுது சொல்லுகிறீர்களே மொட்டு கேவ்சோ என்றோ சொல்லுகிறீர்களே, அந்த குகையிலே பிற்புறத்திலே பெரும் மலை ஒன்று இருக்கிறதாம். அந்த மலையின் குகையிலே வெகு நாட்கள் சுவாமி இருந்திருக்கிறார். பிறகு கால்நடையாக இங்கிருந்து பினாங்கு சிங்கப்பூர் என்று சொல்லி தண்ணீர் மீதே நடந்து இலங்கை சென்று கதிர்காமத்திலே பல நாட்கள் பல ஆண்டுகள் இருந்து அங்கே 3 சீடர்களை தயார் செய்தார். ஒருவர் பால்குடி பாபா, மற்றவர் பெரியானக்குட்டிச்சாமி, மற்றொருவர் சித்தானக்குட்டிச்சாமி. இவர்களை உண்டாக்கி பிறகு கதிர்காமச்சாமி என்பவரையும் உண்டாக்கி தன்னுடன் அழைத்துச் சென்றார். தஞ்சை மாவட்டம் வழியாக இந்தியா வரும்பொழுது சீர்காழியிலே அந்த கதிர்காமச்சாமி சமாதியாக வேண்டும் என்று வேண்ட, இன்றும் அந்த கதிர்காமச்சாமியினுடைய சமாதி சீர்காழியிலே இருக்கிறது. பிறகு சுவாமி பாரதம் முழுதும் சுற்றி மக்களுக்கெல்லாம் அருள் செய்து கடைசியாக திருக்கோவிலூர் அருகே 3 மைல் கல் அளவிலே தபோவனத்திலே கொடிகொண்டு இன்று என்றும் அனைத்து உள்ளங்களிலும் கொடிகொண்டு வாழ்கின்றார். அப்பேற்பட்ட குரு பெருமானுடைய கருணை உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். காலை ஒருமுறை, மதியம் ஒருமுறை, இரவு படுக்கும் ஒருமுறை ஞானானந்தா சரணம் என்று கூறுங்கள். கூறிய பிற்பாடு கொஞ்ச நாள் கழித்து அந்த அனுபவம் உங்களுக்கு வழங்கும். திருக்கோயிலூரிலிருந்து 3 மைல் தென்பெண்ணையாரின் இடதுபுறம் திருக்கோயிலூர், வலதுபுறம் தபோவனம். பாரதத்திற்கு வந்தால் அந்த குரு பெருமான் திருவிளையாடல் புரிந்த அந்த புனித தலத்திலே ஒரு நாளாவது வந்து தங்குங்கள் என்று உங்களை அழைக்கின்றேன். எப்பொழுதும் யாரும் எப்படியும் வரலாம் என்று கூறி விடைபெறுவோம். ஞானானந்தா நமோஸ்து தே, ஞான பண்டிதா நமோஸ்து தே, ஞான சத்குரு நமோஸ்து தே, ஞானானந்தா நமோஸ்து தே, அத்புத சரிதா நமோஸ்து தே, ஆனந்த ரூபா நமோஸ்து தே, இன்ப பொருளே நமோஸ்துதே, ஈசனும் நீயே நமோஸ்துதே, உம்பர்கள் தருவே நமோஸ்துதே, ஊமைக்கருள் செய்தவா நமோஸ்துதே,
எங்கள் தெய்வமே நமோஸ்துதே ஏழை கேளியாய் நமோஸ்துதே ஐங்கர பிரியனே நமோஸ்துதே ஐயம் தீர்ப்பாய் நமோஸ்துதே ஒப்பில மணியே நமோஸ்துதே ஓங்கார பொருளே நமோஸ்துதே ஔஷதம் நீயே நமோஸ்துதே அனைத்தும் நீயே நமோஸ்துதே ஞான சத்குரு நமோஸ்துதே ஞானானந்த நமோஸ்துதே நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்ஷிணே கோபிகா வல்லபாய நாரத முனேந்த நுதநாமதேயாயதே நாராயண நந்த தீர்த்தம் குரவே ஜய மங்களம் நித்ய சுப மங்களம் ஜானகி ஜீவர ஸ்மரணம் நம பார்வதி பதயே பராசக்தி மாதாகி போலா குண்டலீக வரதே சத்குரு ஞானானந்த மூர்த்திகி ஆஞ்சநேய சுவாமிகி சமஸ்த பக்த மண்டலிகி பிரம்மைவ சத்யம் எல்லாரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும் எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண்டும் சர்வத்ர ஹரிநாமஸ்மரணம் பிராரேக்ஷ